Namaskaram. Welcome to Visalam's Family Kitchen. இன்னைக்கு வளக்கட்டின அடமாவோட எப்படி அடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடை எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஐட்டம். ஏற்கனவே அடையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு பண்ணுறத இன்னும் கூட ஹெல்த்தியாக இருக்கும். அடையை நீங்கள் மிளகாப்பிடி எண்ணெய் இல்லாட்டா சாம்பார் சட்னி வெள்ளத்தோடெல்லாம் சாப்பிடலாம். நாங்கள் முன்னாலேயே முளைக்கட்டின அடமாவு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த அதோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை பாருங்கோ. இந்த ரெசிபிக்கு நாங்கள் 16 கப்பு அடமாவு யூஸ் பண்ணியிருக்கோம். இது 4 குவார்ட். ஒரு பெரிய வெங்காயத்தை நாங்கள் நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ஃபைனாக கட் பண்ணின கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணலாம். மாவில் ஏற்கனவே கருகப்பிள்ளை இருக்குது, அதனால் கருகப்பிள்ளை துண்டமாக ஆட் பண்ணுறது அவசியம் இல்லை. உங்களுக்கு அடை திக்காக பிடிக்குன்னா நீங்கள் அப்படியே பண்ணலாம். இல்லாட்டா உங்களுக்கு இன்னும் தின் தோசை மாதிரி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி அப்புறமா பண்ணலாம். இப்போ அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ஒரு ஹெவி மெட்டல் பேன் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணோன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். முதல்ல கல்லை கொஞ்சம் சூடாக்கி அப்புறமா அதில் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கோ. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறம் மாவு ஊற்றலாம். கல் மேலே முதல்ல மாவு ஊற்றி நாங்கள் காட்டுற மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கோ. மாவை ஸ்ப்ரெட் பண்ணின அப்புறம் அரை ஸ்பூன் எண்ணெய் ரவுண்டாக ஊற்றுங்கோ. நடுவுலையும் ஒரு ஓட்டை பண்ணலாம். இப்படி பண்ணினான்னா அங்கேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கிறிஸ்பாக வரும். சில பேர் அடையில் இன்னும் 2-3 ஹோல்ஸ் குடி பண்ணுவா. அடி சைடு நல்லா வெந்தப்புறம் நீங்கள் அதை இப்போ திருப்பி போடலாம். இதே மாதிரி நம்ம மிச்ச அடியும் பண்ணலாம். இப்போ நம்ம முளைக்கட்டின அடையெல்லாம் ரெடி. அடை சாப்பிட்றதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். நாங்கள் இப்போ அடையை மிளகாப்பொடி எண்ணெயோடு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆஹா, அடை ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்பவே கிறிஸ்பாக வந்திருக்கு, வாயில் கரைஞ்சே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்களும் இதை உங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்கோ, அப்புறமா எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கோ.